சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க. பாருங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் அதோட இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம சட்டியில் வைக்கிறதால டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். சாதம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி குழம்பு கொதிக்குது பாருங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடுகு போடுறேன், பொரிஞ்சிட்ருக்கு. உளுந்து, வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 4, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம். மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும், நல்லா பச்சை வாசம் போல வதக்கணுங்க. எப்பவுமே சமையல் வதக்கினா தான் டேஸ்ட் வரும், வதக்கலாம் டேஸ்ட் வராது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. டொமேட்டோ கிரேவி, ஒரு 3 தக்காளி மிக்சியில் அரைச்சிருக்கு, நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க. வதக்கியாச்சுங்க. இப்போ இந்த புளித்தண்ணி ஊற்றிடுறேன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். கொதி வரட்டும், லைட்டாக கொதி வருதுங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் நெத்திலி, 1 கிலோ கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டு விடுறேன். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிளகு, கடுகு, வெந்தயம் 1/2 ஸ்பூனுங்க, சின்ன ஸ்பூன். அந்த வறுத்து வச்சுருக்கேன், வறுத்து பொடி பண்ண தூள் அதையும் போட்டுடுறேன். கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. ரொம்ப கலரக்கூடாதுங்க, ஜஸ்ட் அந்த சூட்லேயே உங்களுக்கு வெந்துடும். போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சட்டின்றதா இன்னும் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு, அதனால் ரொம்ப ஹையில் வச்சா மீன் உடஞ்சிரும். அப்படியே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அந்த சட்டி சூட்டுக்கே பாருங்க, இன்னும் கூட உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வந்துட்டே இருக்கு. சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.